அகிலம் நேயசத்துக்கள் அனைவருக்கும் வணக்கம். இது இலங்கையின் இன்றைய தலைப்புச் செய்திகள். கிளிநொச்சியில் பல பகுதிகளில் காற்றுடன் பெய்த கனமழையில் பாரிய மரங்கள் சரிந்து விழுந்ததில் போக்குவரத்து இடையூறு காணப்பட்டுள்ளது. கிளிநொச்சி மகாவித்யாலய வளாகம் மகாவித்யாலயத்திற்கு முன்புள்ள வீதிகளில் இருந்த பாரிய மரங்கள் முறிந்து விழுந்ததில் போக்குவரத்துக்கு இடையூறு காணப்பட்டுள்ளது. இதேபோன்று ஆனையிறக்கு பகுதியில் உள்ள இராணுவத்தினர் காவலரங்குகள் கூரைகளும் காற்றின் தாக்கத்தினால் தூக்கி வீசப்பட்டுள்ளது. முரசு மோட்டை இரண்டாம் கட்ட பகுதிகளும் வீதியில் மரங்கள் முறிந்து விழுந்து பல கோழி கூடுகளும் சேதமாக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் ஆடு ஏற்றுமதி வருமானம் குறைந்து வருவதாக இலங்கை மத்திய வங்கி தெரிவித்துள்ளது. இலங்கை மத்திய வங்கியின் பொருளாதார ஆய்வு திணைக்களம் கடந்த 31ஆம் தேதி வெளியிட்ட இவ்வருட பிப்ரவரி மாதத்திற்கான வெளிநாட்டு துறையின் செயற்பாடுகளை காட்டும் அறிக்கையிலேயே இவ்வாறு குறிப்பிடப்பட்டுள்ளது. அதன்படி கடந்த ஆண்டு பிப்ரவரியில் ஆடு ஏற்றுமதி வருமானம் 494.4 மில்லியன் டாலர்களாக இருந்த நிலையில் இவ்வாண்டு பிப்ரவரியில் அது 431.3 மில்லியன் டாலர்களாக குறைந்துள்ளதாக அந்த அறிக்கை தெரிவிக்கிறது. திருகோணமலை குச்சவெளி பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட பகுதியில் பௌத்த மத குருக்களினால் சிறுபான்மையின மக்களின் காணிக்குள் அத்துமீறி அடாத்தாக புத்த சிலை வைக்க முற்பட்ட போது பதற்ற நிலை நிலவியுள்ளது. இச்சம்பவம் நேற்று முன்தினம் பொன்மாலைக்குடா பகுதியில் இடம்பெற்றுள்ளது. அரசாங்கத்தின் பணப்புழக்கத்தில் சுமை இருந்தாலும் ஏப்ரல் 10ஆம் தேதிக்கு முன்னர் அரசு ஊழியர்களுக்கான சம்பளத்தை வழங்குவோம் என நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சியம்பலாப்பிட்டிய தெரிவித்துள்ளார். ஹேகாலை பிரதேசத்தில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். இந்த ஆண்டின் இறுதி காலாண்டுக்குள் அரசு ஊழியர்களுக்கான விசேட கொடுப்பனவுகளையும் அரசாங்கம் வழங்க உள்ளதாக தெரிவித்துள்ளார். இலங்கையில் விமான எரிபொருள் பிரச்சினைக்கு தீர்வு காண்பதற்காக 35,000 மெட்ரிக் டன் எரிபொருளை சேமிப்பதற்கான களஞ்சிய சாலையை விமான நிலையத்தில் நிறுவுவதற்கு தனியார் துறைக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இந்த தகவலை துறைமுகங்கள் கப்பல் போக்குவரத்து மற்றும் விமான சேவைகள் அமைச்சர் நிமல் ஸ்ரீமாலடி சில்வா தெரிவித்துள்ளார். அடுத்த மாதம் இலங்கையில் புதிய அரசியல் கட்சியை உருவாக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என நாடாளுமன்ற உறுப்பினர் பாட்டலி சம்பிக்க ரணவக்க தெரிவித்துள்ளார். பதுளை பிரதேசத்தில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். புதிய கட்சிக்கு யாத்திக ஜனகராஜ பெரமுனை என பெயரிடப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பங்களிப்பு வழங்கும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன அரசாங்கத்திலிருந்து 5 முக்கிய உறுப்பினர்கள் சஜித்தின் ஐக்கிய மக்கள் சக்தியில் இணையலாம் என்று எதிர்வு கூறப்பட்டுள்ளது. தற்பொழுது இதற்கான பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருவதாக தகவல்கள் வெளியாகின்றன. இவ்விடயத்தில் இறுதியை அடைவதற்கு சிறிது காலம் எடுக்கும் என்றும் அரசாங்கத்தின் முக்கிய உறுப்பினர் ஒருவர் ஆங்கில ஊடகம் ஒன்றில் தெரிவித்துள்ளார். பேச்சுவார்த்தைக்கு இடையூறு விளைவிக்கும் என்ற அடிப்படையில் பெயர் குறிப்பிட விரும்பாத அவர் சம்பந்தப்பட்டவர்களின் பெயர்களுக்கு ரகசியமாக வைக்கப்பட்டுள்ளன என்றும் தெரிவித்துள்ளார். கல்முறை மாநகர சபைக்குட்பட்ட கடற்கரை பள்ளி வீதி ஆட்டோ பசார் சந்தையில் வாழைப்பழம் மற்றும் இடியப்பம் விற்கும் கடையொன்று நேற்று பகல் 2 மணியளவில் திடீரென தீப்பற்றி எரிந்துள்ளது. வாழைப்பழத்திற்கு புகை வைக்கும் போது ஏற்பட்ட தீக்கசிவு காரணமாக மேற்படி தீ விபத்து ஏற்பட்டு இருக்கும் எனவும் சந்தேகிக்கப்படுகிறது. இந்த தீ பரவல் காரணமாக கடையில் இருந்த வாழைப்பழம் மற்றும் ஏனைய பொருட்கள் முற்றாக சேதமடைந்துள்ளதுடன் கல்முனை மாநகர சபையின் தீயணைப்பு படையினர் ஸ்தலத்திற்கு விஜயம் செய்து தீயினை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துள்ளார்கள். அப்பாறையில் மலசலக்குட குழியில் விழுந்து 2.5 வயது ஆண் பிள்ளையொன்று பரிதாபமாக உயிரிழந்துள்ளது. அச்சாமவம் அம்பாறை அக்கறை பற்று நாவல்காடு பிரதேசத்தில் நேற்று முன்தினம் பதிவாகியுள்ளது. சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவது. உயிரிழந்த பிள்ளையின் தந்தை வெளிநாடொன்றில் தொழில் புரிந்து வரும் நிலையில் இரு பிள்ளைகளும் தாயும் உயிரிழந்த பிள்ளையும் அயலில் உள்ள உறப்பினர் வீடொன்றில் வளமை போன்று சென்றுள்ளார்கள். கல்லோயா பொலிஸ் பிரிவுக்குட்பட்ட விகாரை ஒன்றில் நடத்தப்படும் தகம் பாடசாலை ஒன்றில் வாழ்வெட்டுச் சம்பவம் பதிவாகியுள்ளது. விகாரையில் தகம் பாடசாலை இடம்பெற்றுள்ள வளாகத்தில் நேற்று காலை 7:45 மணியளவில் நுழைந்த நபர் மாணவி ஒருவரை கூரிய ஆயுதத்தால் சரமாரியாக வெட்டிவிட்டு தப்பிச் சென்றுள்ளார். குறைத்த பாடசாலையில் 11ஆம் வகுப்பில் கல்வி கற்கும் மாணவி ஒருவர் மீது இவ்வாறு தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது.
மறைந்த முன்னாள் ஜனாதிபதி ரணசிங்க பிரேமதாசவுக்கு வழங்கப்பட்ட உத்தியோகபூர்வ இல்லம் மீண்டும் அரசாங்கத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. அரசியலமைப்பு ரீதியாக முன்னாள் ஜனாதிபதி ஒரு உத்தியோகபூர்வ இல்லத்தை கொண்டுள்ளார். அவர் இறக்கும் பொழுது அவரது மனைவிக்கு அந்த உத்தியோகபூர்வ வீட்டை பயன்படுத்த வாய்ப்பு உள்ளது. அதன் அடிப்படையில் முன்னாள் ஜனாதிபதியின் மனைவி ஹேமா பிரேமதாச குறித்த வீட்டை பெற்றுக் கொண்டுள்ளார். எனினும் ஹேமா பிரேமதாச கொழும்பில் உள்ள அந்த உத்தியோகபூர்வ இல்லத்தை ஒருபோதும் பயன்படுத்தியதில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் அந்த உத்தியோகபூர்வ இல்லத்தை அரசிடம் அவர் ஒப்படைத்துள்ளார். யாழ்ப்பாணம் காங்கேசன் துறை மற்றும் காரைக்கால் துறைமுகங்களுக்கு இடையே எதிர்வரும் April 29 திட்டமிட்டபடி படகு சேவை ஆரம்பிக்க இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கான முனைய கட்டம் அமைக்கும் பணி தற்போது முடிவடைந்துள்ள தருவாயில் உள்ளது என்று இன்சைட் ஃபெரி சர்வீஸ் பிரைவேட் லிமிடெடின் தலைவர் நிரஞ்சன் நந்தகோபன் சண்டே டைம்ஸிடம் தெரிவித்துள்ளார். இலங்கை கடற்படை தற்போது சுங்க மற்றும் கொடிவரவு கட்டிடங்கள், பயணிகளுக்கான புறப்பாடு மற்றும் வருகை பகுதிகளை தீர்மானிக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளன. அரசு வைத்தியசாலைகள் மற்றும் மருத்துவ நிறுவனங்களின் கருப்பு கொடியினை பறக்கவிட வேண்டாம் என சுகாதார அமைச்சு உத்தரவிட்டுள்ளது. சுற்றறிக்கையொன்றை வெளியிட்ட சுகாதார அமைச்சு இதனை தெரிவித்துள்ளது. வைத்தியசாலைகளில் கருப்பு கொடிகளை கட்டுவது நோயாளிகள் மற்றும் ஊழியர்களின் மன உறுதிக்கு ஆபத்தை விளைவிக்கும் என்பதால் இவ்வாறு தடை விதித்துள்ளது. தற்போதைய சமூக பொருளாதார சூழ்நிலையில் நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிப்பதற்கும் உயிரை காப்பாற்றுவதற்கும் சில தொழில்முறை நடவடிக்கைகள் தடையாக இருப்பது அவதானிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். வடக்கு மாகாணத்தில் உள்ள 34 உள்ளூராட்சி மன்றங்களில் மக்கள் பிரதிநிதிகள் அடங்கிய சபைகளின் ஆட்சிக்காலம் கடந்த March 19 நிறைவந்த பின்னர் அவற்றை நெறிப்படுத்துவதற்கான முயற்சிகளை வடக்கு மாகாண ஆளுநர் எடுத்துள்ளார் என ஆளுநர் செயலகம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக நேற்று முன்தினம் ஊடகங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ள செய்திக்குறிப்பிலேயே இவ்விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த அறிக்கையில் மாகாண சபையொன்று இல்லாத காலப்பகுதியில் உள்ளூராட்சிக்கு பொறுப்பான அமைச்சரது நிறைவேற்று கடமைகளையும் ஆற்றி வரும் ஆளுநர் உள்ளூராட்சி மன்றங்கள் சபை இல்லாத காலங்களிலும் இடையராது பொதுமக்கள் சேவையை வழங்க வேண்டும் எனவும் அறிவுறுத்தியுள்ளார். பண்டிகை காலங்களில் அத்தியாவசிய பொருட்கள் போதிய அளவு சந்தைகள் கிடைக்கக்கூடிய வகையில் விசேட வேலைத்திட்டம் ஒன்று நடைமுறைப்படுத்தப்படுவதாக நுகர்வோர் விவகார அதிகார சபை தெரிவித்துள்ளது. இதன் அடிப்படையில் நுகர்வோருக்கு எவ்வித தடங்களும் இல்லாமல் பொருட்களை விநியோகிக்கக்கூடிய வகையில் சந்தை ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்படும் என்று அதிகார சபை தெரிவித்துள்ளது. நிர்ணயிக்கப்பட்ட விலையை விட அதிக விலைக்கு விற்பனை செய்யப்படும் பொருட்கள் தொடர்பில் அதிகார சபை கவனம் செலுத்தியுள்ளது. இவ்வாறு பொருட்களை விற்பனை செய்யும் வர்த்தகர்கள் தொடர்பில் 1977 எனும் அவசர இலக்கத்தினூடாக நுகர்வோர் முறைப்பாடுகளை தெரிவிக்கலாம். வவுனியா இலிப்பையடி பகுதியில் உள்ள வர்த்தக நிலையம் ஒன்றிலிருந்து 12,10,000 ரூபாய் பணம் திருடப்பட்ட சம்பவம் தொடர்பில் இளைஞன் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளார்கள். நேற்றைய தினம் முன்னெடுக்கப்பட்ட கைது நடவடிக்கையில் வவுனியா நீலியாமோட்டை பகுதியைச் சேர்ந்த 20 வயது இளைஞனை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். வவுனியா இலிப்பையடி பகுதியில் உள்ள பிரபல பல்பொருள் விற்பனை நிலையம் ஒன்றில் வங்கியில் வைப்பு செய்வதற்காக தயார் செய்து வைக்கப்பட்டிருந்த 12,10,000 ரூபாய் பணம் திரட்டப்பட்டுள்ளதாக விற்பனை நிலைய உரிமையாளரால் கடந்த புதன்கிழமை வவுனியா குற்றத்தடுப்பு பிரிவில் போலீசார் முறைப்பாடு செய்துள்ளார்கள். வவுனியா குற்றத்தடுப்பு பிரிவு போலீசில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலத்துடன் இடைத்திரைகள்.